சட்டப்பேரவையில் கைத்தறி மற்றும் நூல் துணித்துறை அமைச்சர் காந்தி அவர்கள் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பதிலளித்து வருகிறார். இந்நிலையில் 5 கோடி ரூபாயில் கைத்தறி குறித்தான அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கைத்தறி ரகங்களை பாதுகாப்பதற்காக அருங்காட்சியகம் 5 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ள குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார், இன்று கதர் மற்றும் கைத்தறித்துறை சார்பில் மானிய கோரிக்கை நடைபெற்று முடிந்து அதற்கு அமைச்சர் ஆர் காந்தி பதிலுரை அளித்துவிட்டு தற்போது புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அதன்படி கைத்தறி நெசவாளர்கள் வீடு கட்ட மானியமாக ₹4,00,000 வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு நிலுவையில் உள்ள மானியம் 161,00,000 வழங்கப்படும். கைத்தறி ரகங்களை பாதுகாக்க அருங்காட்சியகம் தமிழகத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் 5 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். கைத்தறி நெசவாளர்களின் நல்வாழ்விற்காக ஆரோக்கிய நெசவாளர் நல்வாழ்வு மற்றும் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். 6 கோடி ரூபாய் செலவில் சாய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்படுத்தப்படும். சென்னை மயிலாப்பூர் லஸ்கார் நதி புதிதாக கோஆப்டிக் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் இயங்கும் 6 கூட்டுறவு நூற்பாலைகளை பணிபுரியும் 75 நிரந்தர பணியாளர்களுக்கு ஊதிய விகிதம் மாற்றி அமைக்கப்படும். மாநில அளவிலான சிறந்த நெசவாளருக்கான பரிசு தொகை முதல் பரிசு 5,00,000 இரண்டாம் பரிசு 3,00,000 மூன்றாம் பரிசு 2,00,000 உறுதி தரப்படும். கைத்தறி நெசவாளருக்கு இ காமர்ஸ் முறையில் பயிற்சி வழங்கப்படும். பட்டு சேலைகளில் உள்ள ஜரிகை தரத்தை கண்காணிக்க கோஆப்டெக்ஸ் மூலம் புதிய ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். கைத்தறி நெசவாளர்கள் அடிப்படை குழியில் 10% உயர்வும் அகவலைப்படியில் 10% உயர்வும் ஏற்படுத்தி தரப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் பலவற்றை வெளியிட்டு வருகிறார். அதில் இதில் முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்புகளாக கருதப்படுகிறது. நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்றவரும் 406 தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை மற்றும் அமைச்சர் கைத்தறித்துறை அமைச்சராக துணிநூல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர் காந்தி வெளியிட்டு வருகிறார். அதில் மிகவும் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோஆப்டிக் சார்பில் வெளியிடப்படும் அவர்களது பொருட்களை அமேசான் பிளிப்கார்ட் போன்ற இணையதளம் வாயிலாக விற்பனை செய்யவும் முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் உற்பத்தி செய்யப்படும் கைத்தறி ரகங்களை கண்கவர் வடிவங்களை உருவாக்கி நெசவு செய்யப்படும் ஜகார்ட் இயந்திரங்கள் பராமரிப்பு சேவை மையம் ₹10,00,000 மதிப்பீட்டில் காஞ்சிபுரத்தில் அமைக்கப்படுவது உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் ராம்குமார். மணிகண்டன், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி.